தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்களில் 35% பேர் மட்டுமே தேர்ச்சி. விவரங்களை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. ஏடிஎம் மையத்தில் வாடிக்கையாளர்களுக்கு உதவுவது போல நடித்து நூதன திருத்து. ஏடிஎம் கார்டை மாற்றி மோசடியில் ஈடுபட்ட மத்திய அரசு ஊழியர் கைது. கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 15 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். தப்பியோடிய லாரி ஓட்டுநருக்கு போலீசார் வலைவீச்சு. பொங்கல் பண்டிகையொட்டி ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஆன்லைன் மற்றும் கவுண்டர்களில் முன்பதிவு செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 40,000 கன அடியாக சரிவு. 40,400 கன அடி தண்ணீர் மதகுகள் வழியாக வெளியேற்றம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 4,725 ரூபாய்க்கும் சவரன் 37,800 ரூபாய்க்கும் விற்பனை.